அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து அவுரங்கசீப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து ஒரே ஒரு வீடியோ அதுதான் முகலாயர்களுடைய ஃபைனல் பார்ட் ஓகேங்களா ஸோ அவுரங்கசீப்போட முகலாயர்களோட வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலுமே வந்து அவங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரையிலுமே வந்து பெயரளவில் முகலாய மன்னர்கள் வந்து ஆட்சி புரிவாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய அந்த கட்டிடக்கலை இலக்கியம் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் இருந்ததெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை விட இதுக்கு அடுத்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுதான் ஃபைனல் வீடியோ அந்த ஒரு வீடியோவோட முகலாயர்கள் கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா ஸோ அவரவங்க சிப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ இவர் வந்து ஆலம்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு பேர் ஓகேங்களா அவங்களோட அவங்களோடு போட்டி இட்டு ஸோ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டில் அரியணை ஏறுறார் இவங்களோட தம்பியவே அவர் வந்து தோற்கடிச்சுட்டு அரியணை ஏறுறார் யார் யார் அப்படின்னா வந்து தாரா ஷுகோ ஷீஜா முராத் ஓகேங்களா ஸோ அவங்க மூணு பேரும் அவங்களுடைய பிரதர்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்கள தோற்கடிச்சுட்டு இவர் அரியணை ஏறுறாரு ஸோ இவர் மொத்தம் காலம் ஐம்பது வருடம் இதில் முதல் இருபத்தஞ்சி வருடம் வந்து வட இந்திய அரசியலில் பெரும்பாலும் ஈடுபட்டார் கடைசி இருபத்தஞ்சி வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தக்காணத்திலேயே செலவழிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவருடைய மகன் தான் வந்து அக்பர் ஸோ அவருடைய மகன்களில் ஒருவர் ஓகேங்களா ஸோ அக்பர் ஸோ இவர் வந்து இவருக்கு எதிராக வந்து தக்காணத்தில் கிளர்ச்சி பண்ணுறாரு ஸோ அதை எதிர்கொள்ள வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றில் அவுரங்கசீப் தக்காணை போகிறாரு ஸோ அங்கேயே ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் இறந்து போயிடுறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வடமேற்கிலும் வடகிழக்கிலும் அவர் மேற்கொண்ட போர்களால் பார்த்தீங்க அப்படின்னா கருவூலம் வறண்டு போச்சு இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி விவசாயிகள் மேலே போடுறாரு ஸோ இதுக்கு முன்னாடி அவுரங்கசீப்புக்கு முன்னாடி இருந்த முகலாய மன்னர்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கு தான் வந்து வி நிலவரி ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாதியாக உயர்த்துறார் ஸோ இதனால் வந்து விவசாயிகள் ரொம்பவே வந்து துன்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தொடக்கத்தில் வந்து தலைநகர் வந்து ஷாஜஹானா தான் இருந்தது ஷாஜஹானா பாத் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த ஷாஜஹானாபாத் பாத் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷாஜஹான் இருக்கிறப்பயே தலைநகராக இருந்துச்சு ஸோ இவர் வந்து எங்கெங்கெல்லாம் போய் முகாம் விடுறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் தலைநகரை மாற்றிக்கிட்டே இருக்கிறார் ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க இவருடைய வீழ்ச்சிக்கு அதுக்கடுத்து வட இந்தியாவில் அவுரங்கசீப்புக்கு எதிராக முக்கிய மூன்று கிளர்ச்சிகள் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ யார் யார் என்னென்ன கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாட் ஓகேங்களா ஜாட் சமூகத்தினர் இவங்க வந்து மதுரா மாவட்டம் அடுத்து வந்து சத்னா மியர் சத்னா மியர் ஸோ இவங்க வந்து ஹரியானா பகுதி அப்புறம் சீக்கியர்கள் இவங்க மூணு பேருமே யாருக்கு எதிராக ஔரங்கசீப்புக்கு எதிராக கழகத்தில் ஈடுபடுறாங்க ஸோ இதெல்லாம் எப்போ ஒடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்போதில் இந்த ஜாட்டுகளோட கழகம் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக தான் ஒடுக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் அவங்க மறுபடியுமே வந்து கழகத்தில் ஈடுபடுவாங்க ஸோ அடுத்து வந்து இந்த சத்னாமியரின் கிளர்ச்சி ஸோ இந்த சத்னாமியரின் கிளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்து ஜமீன்தார்களோட உதவியோடு ஒடுக்கப்படுது சீக்கியர்கள் கழகம் முதல்ல எதனால் ஏற்படுது அப்படின்னா வந்து இந்த சீக்கிய குரு தேஜ்பகர் அவருக்கு எதிராக வந்து ராம்ராய் வந்து அந்த பதவியில் நான் இருக்கணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணுறார் ஸோ இதனால் அவுரங்கசீப் வந்து ஒன்பதாவது குருவான தேஜ் பகதூரை வந்து கொல்ல முடிவு செஞ்சிடறார் ஓகேங்களா அவரை கொன்னதோட அந்த கிளர்ச்சி முடிவுட்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து இந்துக்களின் மீது வரியை வந்து விதிக்கிறார் ஓகேங்களா ஸோ அக்பர் வந்து இதை ரத்து பண்ணியிருப்பார் இவர் மீண்டும் அதை வந்து விதிச்சிருப்பாரு இந்துக்கள் மீது ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா முகலாயருக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ராஜபுத்திரர்கள் அந்த இந்துக்களுக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது மனசுக்குள்ள சஞ்சலம் ஏற்படுது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து மார்வாரில் வந்து ஜஸ்வந்த் சிங் வந்து மரணமாயிடுறாரு இதில் வாரிசு சிக்கல் ஏற்படுது இதில் வந்து அவுரங்கசீப் தலையிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெயரளவு அவருடைய பேரன் சிங்கை வந்து பெயரளவு அரசு பதவியில் வச்சுட்டு இவ இவர் ஆட்சி பண்ணுற மாதிரி பண்ணுறார் ஸோ இது வந்து அவங்க மனைவி ராணிஹாடிக்கு வந்து பிடிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து மேவார் மேவார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா முகலாயர்களை எதிர்த்தே போரிட்டு இருந்தாங்க இந்த மேவாரின் ராஜா ராஜ்சிங் ஓகேங்களா ராஜா ராஜ்சிங் கழகத்தில் ஈடுபடுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இறக்கிற வரையிலும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது இறக்குற வரையிலுமே வந்து அவுரங்கசீப்புக்கு முகலாயர்களுக்கு எதிராக வந்து போராடுறாரு ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றில் புதிய மே புதிய ராணாவாக வந்து ராணா ஜெய் சிங் வந்து பதவியேற்கிறாரு இவர் வந்து அவுரங்கசீப்போட அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்துடுறாரு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அவுரங்கசீப்போடைய தக்காண கொள்கைகள் ஓகேங்களா ஸோ எப்போ இவர் தக்காணம் வர்றாரு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டில் வராரு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு மரணம் வரையிலுமே அங்கே தான் இருக்கிறாரு ஸோ இந்த தக்காணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீஜபூரின் அடில் சாஹிப் வம்சத்தை சேர்ந்த சுல்தான் சிக்கந்தர் அடில்ஷா ஓகேங்களா ஸோ அவரை தோற்கடிக்க அவுரங்கசீப் பல படைகளை வந்து அனுப்பி வைக்கிறாரு அதாவது அவருடைய மகன் ஓகேங்களா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சில் ஓகேங்களா ஸோ அந்த அதாவது இவர் பல படைகளை அனுப்பியும் அவர் அந்த சிக் சிக்கந்தர் ஷா வந்து எதிர்த்து நிற்கிறாரு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சில் அவுரங்கசீப்போட மகன் ஆசாம் ஷாவை வந்து அனுப்புகிறாரு எந்த ஒரு பயனும் இல்லை பீஜுபூரை வந்து என்னது கைப்பற்ற அவருடைய மற்றொரு மகன் ஷா அலமை வந்து பீஜபூருக்கு அனுப்பி வைக்கிறார் அவர்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் வந்து அந்த பீஜபூர் சுல்தான் வந்து ரொம்பவே திறமையுடன் அந்த கோட்டையை பாதுகாத்தார் இதனால் அவுரங்கசீப்பே நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி அவரை பீஜபுர் சுல்தானை தோற்கடிச்சுட்டு அந்த பகுதியை கைப்பற்றார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஹசன் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் தோற்கொடிக்கப்பட் தோற்கடிக்கப்பட்ட அவரை தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா வந்து கைப்பற்றப்பட்டது ஓகேங்களா ஸோ வந்து அவுரங்கசீப்பால் கோல்கொண்டா வந்து எப்போ கைப்பற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு அப்போ சுல்தானாக இருந்தவர் அப்துல் ஹசன் இவரை வந்து தோற்கடிச்சு தான் வந்து அவர் அதை கைப்பற்றார் ஓகேங்களா அடுத்து வந்து மராத்தியர்களுக்கு எதிரான அவுரங்கசீப்பின் நடவடிக்கை ஸோ மராத்தியர்களை ரொம்ப முக்கியமான தலைவர் சிவாஜி ஸோ சிவாஜி தலைமையிலான இந்த மகராத்தியர்களை அடக்கிறதுக்கு அவுரங்கசீப்புக்கு வந்து பெரும் சவாலாக இருந்தது அப்படினே சொல்லலாம் ஸோ அவுரங்கசீப் வந்து தன்னுடைய இரு முக்கிய தளபதிகளான சேஷ்டகார் மற்றும் ஜெய் சிங்கை வந்து சிவாஜியை கைது பண்ணிட்டு வர அனுப்புகிறாரு ஸோ ஜெய் சிங் பார்த்தீங்க அப்படின்னா அவரை கைது பண்ணி தில்லிக்கு அழைத்து செஞ்சே செல்றாரு ஸோ இருந்தாலுமே வந்து சிவாஜி எப்படியோ ஒன்று தப்பிச்சு ஓடிடுறாரு ஸோ இவர் சிவாஜி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மரணம் வரையிலுமே வந்து முகலாயர்களை வந்து எதிர்த்து போர் செய்தார் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் மரணம் அடைவார் ஸோ அது வரையிலுமே அவங்களை எதிர்த்து போரிடுவார் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நூற்றம்பது ஆண்டுகளுக்கு வலிமை குன்றிய வழித்தோன்றல்களால் ஆளப்பட்ட போதும் அவுரங்கசீப் எப்போ மரணமடைந்தாரோ அப்போயே வந்து முகலாய பேரரசும் முடிவுக்கு வந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த அவுரங்கசீப்பிற்கு வந்து கடுமையான எதிர்ப்பு யாரிடமிருந்து வந்தது அப்படின்னா மராத்தியர்கள்ட இருந்து தான் சிவாஜி எப்போ இறப்பாருன்னு சொன்ன ஆயிரத்தி அறநூத்தி எண்பதில் தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது வயதில் இற ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் முகலாயர்களுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இதுக்கப்புறம் வந்து என்னாகுது அப்படின்னா வந்து மேவாரை சேர்ந்த ரஜபுத்திரர்கள் வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக அவங்க அரசுகளை சுதந்திர அரசு அரசுகளாக பிரகடனம் செஞ்சுருவாங்க ஸோ அவர் என்ன பண்ணுறாரு இதுகளை காரணம் அவங்க பையன் அக்பர்தான்னு தெரியாமல் அவருடைய தலைமையிலேயே படம் அனுப்புவார் ஸோ அவர் என்ன பண்ணுவார் அக்பர் தான் வந்து முகலாய பேரரசாக அவர் அவரை பிரகடனம் செய்து கொள்வார் ஸோ இது இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா சிவாஜியோட மகன் சம்பாஜி ஸோ இதனால அவுரங்கசீப் நேரடியாக களத்தில் இறங்க வந்து அவங்க பையன் என்ன பண்ணுறாரு தப்பி ஓடிடுறாரு எங்க பாரசீகத்திற்கு தப்பி ஓடுனாரு அப்போ ஓடுனவர் தான் திரும்பவே இல்லை ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து இதுல வந்து இருந்த சம்பாஜியை கைது செஞ்சு கொன்றாரு அவுரங்கசீப் எப்போ ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஓகேங்களா ஸோ இதுதான் முக்கிய நிகழ்வுகள் லெவன்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்கிறது ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவர் இறந்து போயிடுவார் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அவுரங்கசீப்பை பற்றி லெவன்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்